ஹலோ, இப்போ வந்து எக்ஸசைஸ் 1.4 க்வெஸ்சன் நம்பர் 2. இன் அ காம்பெட்டிட்டிவ் எக்ஸாமினேஷன், 1 mark இஸ் அவார்டட் ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர். ஃபார் எவ்ரி கரெக்ட் ஆன்சர் 1 mark, வைல் 1/4 marks இஸ் டிடக்டட். 1/4 கால் மார்க் deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? Use Cramer's rule to solve the problem. Okay, we can see the solution now. Solution. நம்ம என்ன பண்ணணும், என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டு தி ஆன்சர் கரெக்ட்லி. ஸோ லெட்ஸ் தி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ட் கரெக்ட்லி. Let the number of questions answered incorrectly be 1. Reading on you full. Let the number of questions answered incorrectly be 1. Okay, ma? So, if x is 1. Then, total number of questions is 1. Correct answer is x questions. Incorrect answer is y. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதுதான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் ஆன்சர் 100 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டல் வந்து 100. ஓகேவா? இப்போ மார்க் பார்க்கலாம். கரெக்டான கொஸ்டினாக இருந்தால் ஒரு கொஸ்டினுக்கு 1 mark, எக்ஸ் கொஸ்டினுக்கு எக்ஸ் மார்க்ஸ். அதில் ராங்காக எழுதியிருந்தா ஒரு கொஸ்டினுக்கு 1/4 mark will be deducted. Deducted na enna kammi pannidanga. So x correct question appa x varanum illa, x marks varanum. Appra wrong question y eduthanga incorrect, adukku evlo mark pogum? 1/4 into y. So x attempt pannirukran, x marks varanum, ana adula y wrong answer pannirukan. So 1/4 y koranjirum. Wrong ana answer ku deducted marks will be deducted. So idhudan total marks evlo varudhu? 80. கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எக்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம், ஸோ எக்ஸ் மார்க்ஸ் வந்துடும். எக்ஸ் கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம், ஸோ எக்ஸ் மார்க்ஸ் வந்துடும். எக்ஸ் மார்க்ஸ் வந்துடும். ஒய் கொஸ்டின் ராங் ஆன்சர் பண்ணிடலாம், அதில் 1/4 into y போயிடும். அப்போ அவங்க எவ்வளோ மார்க் வந்திருக்கு? 80. புரியுதா? கரெக்டான கொஸ்டினுக்கு எக்ஸ் மார்க்ஸ் வந்துடுச்சு, ஆனால் ஒய் கொஸ்டின் வந்து தப்பாக எழுதிடுறாங்க. எக்ஸ் மார்க்ஸ் வர வேண்டிய இடத்துல 80 marks வருது. ஏன்னா சில மார்க்ஸ் வில் பி லாஸ்ட், மார்க்ஸ் குறையுது. ஏன்னா இன்கரெக்ட் ஆன்சர்னால மார்க்ஸ் குறையுது. இன்னொரு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர்ட் கொஸ்டின் எக்ஸ், இன்கரெக்ட்லி ஆன்சர்ட் கொஸ்டின் ஒய், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100. மார்க்ஸ், இது வந்து மார்க்ஸ் எப்படி வருது அப்படின்னா, எக்ஸ் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க இல்லையா, எக்ஸ் இன்டூ ஒன். ஏன்னா கரெக்டான கொஸ்டினுக்கு 1 mark, ஸோ எக்ஸ் மார்க்ஸ் கரெக்டான கொஸ்டினுக்கு. புரியுதா? அட் த சேம் டைம் 1/4 y marks குறையணும். 1/4 y, ஏன்னா ஒய் இன்கரெக்ட்லி ஆன்சர் கொஸ்டின். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/4 y இஸ் ஈக்குவல் டு 8. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் பை 4 த்ரூ அவுட் திஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் இது இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பை 4. ஸோ என்ன வரும்?
4 into x 4x minus 1 by 4 into 4 minus 1 in the y up there minus 1 in the y up there so minus 1 into y நீங்க எப்படி எழுதலாம் minus y அப்படினு சொல்லி எழுதுங்க இது equal to இந்த சைடும் 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும் so 3 into equation 2 equation 1 once again இங்க எழுதுகிறேன் x plus y is equal to 100 equation 1 yeah x plus y is 100 total number of questions 100 he has answered totally 100 questions out of that x questions correct y questions wrong so 4x minus y equal to 320 இது எப்படி வருதுன்னா இந்த ஈக்குவேஷனை ஃபுல்ல 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க ஏனா டு அவாய்ட் திஸ் ஃபிராக்ஷன் இப்போ அந்த ஈக்குவேஷன் நமக்கு வந்துச்சு அந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணுவோம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் கிரேமர்ஸ் மெத்தட் ஃபர்ஸ்ட் டெல்டா கண்டுபிடிச்சோம் டெல்டா இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட்லாம் இங்கே எழுதுவோம் 1 4 மைனஸ் 1 டெல்டா இவாலுவேட் பண்ணுங்க மைனஸ் 1 பிளஸ் 4 ஸோ மைனஸ் 4 சாரி மைனஸ் 1 மைனஸ் 4 வரணும் இது மைனஸ் ஓகேவா இதுதான் டெல்டா வேல்யூ சும்மா அப்புறம் டெல்டா சப் எக்ஸ் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே எழுதுறேன் டெல்டா சப்ஸ்கிரிப்ட் எக்ஸ் யூ கேன் ரீட் இட் ஆஸ் டெல்டா எக்ஸ் பட் டோன்ட் மிஸ்டேக் இட் ஆஸ் டெல்டா இன்டு எக்ஸ் ஓகேவா டெல்டா சப்ஸ்கிரிப்ட் எக்ஸ் என்ன வேணும்னா இது டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கில்லையா இந்த ஃபஸ்ட்டு காலமில் உள்ளத இந்த கான்ஸ்டன்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுங்க ஸோ 100 320 இந்த செகண்ட் காலம் அப்படியே வரணும் 1 மைனஸ் 1 இப்போது இதை இவாலுவேட் பண்ணுங்கள் டெல்டா எக்ஸா 100 மைனஸ் 100 மைனஸ் 320 ஸோ மைனஸ் 420 டெல்டா எக்ஸ் அப்புறம் டெல்டா சப் ஒய் இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வரும் இதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வரும் 1 4 இந்த செகண்ட் காலமை இந்த கான்ஸ்டன்ஸ்னால ரீப்ளேஸ் பண்ணுங்க ஓகேவா 100 320 என்ன வரும் 320 மைனஸ் 400 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 80 இதுதான் டெல்டா ஒய் ஸோ இப்போ அப்ளையிங் கிரேமர்ஸ் ரூல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா சப் எக்ஸ் பை டெல்டா டெல்டா சப் எக்ஸ் என்ன இங்கே பாருங்கள் மைனஸ் 420 பை டெல்டா என்ன மைனஸ் 4 சிம்பிளை பண்ணுங்கள் 84 தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 84 அப்போ நம்ம ஒய் தேவை எதுக்கும் எழுதி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா டெல்டா ஒய் இது பாருங்கள் மைனஸ் 80 டெல்டா என்ன மைனஸ் 5 ஸோ 6 ஸோ கரெக்ட்லி ஆன்சர்ட் கொஸ்டின் 84 இன்கரெக்ட்லி ஆன்சர்ட் கொஸ்டின் 6 ஓகேவா கரெக்ட்லி ஆன்சர்ட் 84 இன்கரெக்ட்லி ஆன்சர்ட் 60 ஸோ ஆன்சர் எப்படி எழுதுறீங்க தட் இஸ் தி நம்பர் ஆஃப் கரெக்ட்லி ஆன்சர் கொஸ்டின் கரெக்ட்லி ஆன்சர் ஸோ இது நமக்கு எழுத வேணாம் இன்கரெக்ட்லி ஆன்சர் கொஸ்டின் ஆன்சரில் எழுத வேணாம் ஏன்னா அது கேட்கல இதுதான் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம அதை எழுதுவோம் ஓகே திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ